Come on.
அண்ணன் தம்பி இல்ல அண்ணனுங்க மட்டும் தான் இருக்காங்க அப்ப அண்ணன் நம்ம எத்தனை பேர் இல்ல அந்த தம்பி இல்ல அண்ணனுங்க தான் இருக்காங்க அண்ணன் எத்தனை பேர் 7 பேர் எதுக்கு வந்திருக்கீங்க காவல் பார்க்க என்ன காவல் திரி காவல் எப்பலாம் பேசி நினைச்சிருக்கியா அப்பலாம் கேப்ப நான் சொல்லுவேன் பா நினைச்சிட்டு இருக்கீங்களா வந்திருக்க கூடிய நார்வருக்கு இப்படி தான் வரவேற்பு கொடுக்கணும்னு வக்க இல்லையே வந்திருக்க நார்வர சுத்தி வந்து கும்பிட்டியா அத விட்டு கால்ல செருப்பு போட்டுட்டு நிக்கறியே ஒரு கோயில்ல சாமியை கும்பிட போறோம் செருப்பு போட்டுட்டு உள்ள யாராவது போவாங்களா அறிவு இருக்கா இல்ல அறிவு அவிச்சத்துல குடிந்த மாதிரி விஷயத்தான் பண்றியா பேச முடிச்சியா இது என்ன வாதி பிரதிவாதியா ஆமா வாதி பிரதிவாதி தானே நீ பேசி முடிக்க பேசணும் நான் முடிக்கணும் முட்டாள்தனமான செயல் எல்லாம் இனிமே இன்னைக்கு செஞ்சதோடு சரி நான் அப்படிதான் செய்வேன் என்ன உனக்கு ஏ சவுடா ஏ சவுடா இல்ல இந்த கார்த்திக் ராஜா இந்த கோப்பா மனசுக்க கழுத்த தரிச்சு கொண்டா உட பாத்துக்கோங்க ஏமா ஏன் கூட நிறையா பேசிக்கிற சங்க கடிச்சே விடுவேன் சங்க கடிச்சு வாயில எடுத்து வச்சுக்கோங்க சரியான நாரதரா இருந்தா உண்மை சபதம் ஒரு
நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்க, நான் இன்னும் இல்ல. இப்ப என்ன பேசணும்? இந்த கரூர் காரிய மிஞ்சி இந்த ஒடப்பம்பட்டி கார்த்திக் ராஜா பேசிட்டேனா இந்த பகுதியை நான் வரல. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சு நான் என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியாது, அதனாலதான் சொல்றேன். செவனேறு கம்மன் இருந்துக்கலாம் இல்ல? ஏன்னா மூணு ஆசை இல்ல. இந்த மாதிரி ஒரு சபதம் போட்ட வள்ளி முதல் வள்ளி நீதான். அது வரைக்கும் உன்னை பாராட்டு. இதே மாதிரி சபதம் கடல்ல கொண்டு நங்குரத்தை போட்டா எவ்வளவு பெரிய அலை அடிச்சாலும் கப்பல் நகராத அளவுக்கு நங்குரத்தை போடுறவன் நீ எல்லாம். எம்மாத்திரைய அம்மா கொடுக்கு. இந்த இப்படிங்கிற நேரம் பத்தாது எனக்கு. ஏங்கிற சபதம் பெரியா சங்க அத்துப்பிடுவேன். பேசுற மாதிரி பேசாது, அத்துல அறுத்து வாயில வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட இன்னைக்கு போட்டின்னு வந்துருச்சு. சரி, நான் உங்ககிட்ட பேசி தோத்து போயிட்டா சரி, உனக்கு அடிமைன்னு உன் பேக்க தூக்கிக்கிட்டு வர்றேன். உண்மையாலுமே சத்தியமா முன்னூறு மிச்சம் பதிலுக்கு நீ தோத்து போயிட்டா நீ சொன்ன மாதிரி என் பொண்டாட்டின்னு வந்துடும். கண்டிப்பா வந்துடுவேன். ஏன்னா எனக்கு டெய்லி என் சம்பளம் 4000 ரூபா, உன் சம்பளம் 4000 ரூபா. அப்பள விடங்கிற மாதிரி நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. என்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறீங்களோ இன்னைக்கு பிடிக்குது. ஏதைக்கு சோறு போட முடியாது, பாத்துக்கோங்க. இல்ல நான் ஒரு பத்தியம் வைக்கிறேன். சாமி ஆசைப்படுறாரு, ஜெயிச்சுட்டா கல்யாணம் பண்ணி கிடைக்கிறீங்க. ஒண்ணு வேணாம், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த வள்ளியை நீங்க மட்டும் நீங்க தூக்கிடுங்க பாப்பா. கால கூட ஆட்ட முடியாது உங்களால. கடுகு சிறுத்தாலும் கடைசி வரைக்கும் காரம் குறையாது. இல்ல இந்த பந்தயத்தை நீ உண்மையாலுமே ஏத்துக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஏத்துக்க சொல்லுங்க. அனே எல்லாரும் முன்னாடி அந்த கொஞ்சமா தான் இருக்கீங்க கூட்டம். இதுக்கு முன்னாடிதான் சிரிக்கிறேங்க, நான் பேசல. உங்க முன்னாடிதான் வச்சு உண்மையிலே போட்டி ஆரம்பிக்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த புள்ள ஒரு தராசு தட்டு, நான் ஒரு தராசு தட்டு. தீர்ப்பு சொல்லக்கூடிய நடுவுல இருக்க முள்ளு நீங்க தான். அந்த புள்ள என்னை மிஞ்சி பேசிடுச்சுன்னா சத்தியமா உங்க முன்னாடி அந்த புள்ள வீட்டுக்கு நான் அடிமைன்னு போறேன். அதே மாதிரி நீங்க தீர்ப்பு சொல்லணும். இந்த உட்கார்ந்து கார்த்திக் ராஜா மஞ்சுளாவை மீறி பேசிட்டா இந்த இடத்துல சொன்ன மாதிரி நான் உங்களைய இதே மேடையில நான் செய்யப்பாண்டிய கல்யாணம் பண்றேன் இல்லையோ, உங்களே இங்க நான் கல்யாணம் பண்றேன். சபத்திற்கு 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 சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்பது திக்குகள் எட்டு என்னன்னா ஒண்ணு ரெண்டுன்னா வரிசையா சொல்லிவிடுவேன். என்னன்னா மாட்டிக்கிறோம். அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். எங்க பாருங்க, மாற்றதுக்கு வேற யாராச்சும் அவங்கள்ட்ட வச்சு மாட்டிக்கோங்க. மாட்டி போடலாம்னு தான் பாக்குறேன். நீங்க முயற்சி கூட பண்ணி பாருங்க. திக்குகள் என்னன்னு தெரியுமா? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. எட்டு திசை வந்துருச்சா? வந்துருச்சுல. நின்ன சொல்ல வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் பேசுறதுதான் வாதி. இந்த மேடை இந்த இடத்துல நீங்களும் பேசணும், நானும் பேசணும். ஆபத்து குதவா பிள்ள அரும்பத்து குதவா ராகத்தை தீரா தண்ணி தரித்திர முறியா வெண்ணி கோபத்தை இறக்கா குருமணிகளா சீர கோபத்தை தீரா பயிர் தீர்த்தம் உலகத்தில் இருந்து பயிரில் தானே. ஓரட்டில் ஆடாத இருட்டில் ஓரட்டில் ஆடாத ஆட்டம் இருட்டில் என்ன திரும்ப ஏங்கையா? இதெல்லாம் அந்த அம்பா இருக்கு நீங்க பேசுறீங்க. அப்படிதான் ஆறு கேட வண்டி பதில் சொல்றேன். முடியாத திருமணம் நாலட்டில் பெறாத பிள்ளை ஐயட்டில் ஏழாவது செல்வம் ஆறட்டில் செல்லாத ஸ்தலம் ஏழட்டில் நிறையா வந்து எட்டட்டில் எட்டாவது எட்டோட மனிதனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு வச்சு எட்டெட்டா மனித வாழ்க்கை பிரிச்சு நீ எந்த இடத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கோ. மனிதனுடைய வாழ்க்கையை எட்டுக்குள்ள அடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாவது எட்டோட மனிதனுடைய வாழ்க்கையை முடிஞ்சுச்சு அப்படின்னாக. இதிகாசம் என்பது பாட்டுக்கு நாரதர், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியர், வில்லுக்கு விஜயர், அழகுக்கு அழகுக்கு என் குலங்கள் ரோஹரா. கிருஷ்ண பரமாத்மா ஒரு அழகுதான், அந்த கண்ணனும் ஒரு அழகு. அழகுக்குன்னா யார சொன்னாங்க? அழகுக்குன்னா முருகன் தான். அவர் தான் முருசன். இங்க பாருங்க, மானங்கட்டு மகளி பூத்து போயிரு பூத்து. அழகுக்கு முருகன், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியர், வில்லுக்கு விஜயன். அப்படின்னே வில்லுக்கு விஜயனா முதல்ல வந்தாரு. யா விதுரன். அப்புறம் ஏன் விஜயன்? ஏன் சொல்லக்கூடிய அறிவோட்ட சொன்ன அந்த அறிவுல சொன்ன விதுரனுக்கு அப்புறம் தான் விஜயன் வந்தா. முதல்ல விதுரன், அதுக்கு அப்புறம் தான் விதுரனை வந்து துரியோதனை தப்பா பேசுனனால விதுரன் என்ன பண்றாரு, என்னுடைய வில் உனக்கு பயன்படாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை உடைச்சு போட்டு போனாரு. பேசுறீங்கள பேசுறீமா? என் கூட பேசுவீங்களா? ஏழுமா என்ன வேணாலும் எது கேட்டா சொல்லுவீங்களா? அண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணாலே வந்தது ராமாயணம். சரி, எது முன்னால வந்தது? எது எது முன்னால வந்தது? முதல்ல வந்தது ராம.
அதாவது நீங்க சொன்ன மாதிரி ராமாயணத்தை எழுதுனது யாரு அப்படின்னா